ஹலோ நாமக்கல் மக்களை, எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சாலும் அது உடனே நடந்துடுங்க. அடடா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆமாங்க, வாங்க பாக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீ ஓம் சக்தி முருகன் சித்தர் பீடம் அப்படிங்கிற ஒரு கோவில் காலங்காலமா நடந்துட்டு இருக்குங்க. இங்க பூஜையோட அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கேட்டது கிடைக்கும், தேங்காய் பிரசன்னம். என்னன்னு பாத்தீங்கன்னா, வெறும் தேங்காயை வச்சு அருள்வாக்க சொல்ற கோவில் தாங்க இது. இந்த கோவில் என்ன சிறப்புன்னு பாத்தீங்கன்னா, உங்க வீட்டு பிரச்சனை, குழந்தை பாக்கியம், மாங்கல்ய பாக்கியம், வாழ்க்கை பிரச்சனை, இப்படி பல விஷயங்களை தேங்காய் அருள்வாக்கு பிரசன்னம் மூலியமா நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த புனிதமான கோவில்ல மிக சக்தி வாய்ந்த தெய்வங்கள்னு பாத்தீங்கன்னா, பைரவர் சாமி, ஓம் சக்தி முருகன் சித்தர் பீடத்திலையும், பைரவர் பாத்தீங்கன்னா 28 அடி உயரத்துல அஷ்ட பைரவரா காட்சியளிக்கிறாருங்க. இங்க பாத்தீங்கன்னா தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வணங்கிட்டு போறாங்கன்னு சொல்றாங்க. இங்க மிகவும் சிறப்புன்னு பாத்தீங்கன்னா, மரந்தாங்க, அந்த மரத்தோட பேரு வேம்பரசுன்னு சொல்லுவாங்க. இந்த மரம் பாத்தீங்கன்னா தானா சுயமா வளர்ந்த மரங்க, எந்த ஒரு மனிதர்களாலும் நட்டு வச்சு வளர்த்த மரம் கிடையாது. இங்க பாத்தீங்கன்னா உண்மைக்கு உண்டான பலன் கண்டிப்பா கிடைக்கும்னு இங்க இருக்க மக்களோட ஆழமான கருத்தா இருக்குங்க. அது மட்டும் இல்லங்க, இங்க நெகட்டிவ் தாட்ஸோட வரக்கூடிய மக்கள் கோவில் இருந்து திரும்ப போறப்ப பாசிட்டிவ் தாட்ஸோட போவாங்க. சோ மக்களே, இந்த கோவில் எங்க இருக்குன்னு தானே கேக்குறீங்க, அதுக்கு தாங்க வரேன். இந்த கோவில் எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, ராசிபுரம் ஆத்தூர் பைபாஸ்ல வேப்பிலங்குட்டை அப்படிங்கிற இடத்துல திம்பநாயக்கம்பட்டி அப்படிங்கிற கிராமத்துல அமைஞ்சிருக்குங்க. சோ எல்லாரும் கண்டிப்பா போங்க, தேங்காய் பிரசன்ன அருள்வாக்க கேட்டுட்டு பைரவரை வணங்கிட்டு வாங்க.